சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் ஹலோ. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இந்த வாரமும் கூட ஒரு பிரபலமான நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம். அவர்களுடைய பாடல்களை வந்து கேட்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு சார்மிங், டேஷிங்கான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இவர் மட்டும் இல்லை, இவரோட மகன், இவரோட பேரன், அவர்கள் கூட ரொம்ப டேஷிங்காக அப்படியே குட் லுக்கிங்காக தமிழ் சினிமாவை இன்னும் ஆழ்ந்துட்டுருக்காங்க. எஸ், நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறது 1960s மற்றும் 1970s தமிழ் சினிமா ஒரு முன்னணி கதாநாயகனா நடிச்ச சார்மிங்கான நவரச திலகம் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் திரு முத்துராமன் அவர்கள். எஸ், முத்துராமன் அவர்கள் ஸ்பெஷல் இன்னைக்கு. அவரோட பயங்கரமான சூப்பர் ஹிட் பாடெல்லாம் கேட்க போறோம். அவரை பத்தி ஒரு ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆன் சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ சிந்து. வெல்கம் டு தி ஷோ. முதலாக நம்ம வந்து கேட்க போற பாடல் சர்வ சுந்தரம் படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா அம்மா அவர்கள் பாடி, விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையமைத்து, கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் போக போக தெரியும். அதுக்கு பிறகு போலீஸ்காரன் மகள் திரைப்படத்துக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் இந்த மன்றத்தில் ஓடி வரும். இந்த பூவின் வாசம் புரியும்.
இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள், இந்த அண்ணனை மறந்து விட்டாள் எனும் கதனையும் கூறாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துராமன் அவர்களின் ஹிட்ஸ். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை, கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை. பஞ்சனையும் கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை. வஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை. பஞ்சு போல் நரை விழுந்து பறவையும் குழி விழுந்து பஞ்சு போல் நரை விழுந்து பறவையும் குழி விழுந்து ரெண்டும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னையடி, கண்டேனே உன்னையடி. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பா யாரும் இல்லை. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. தனிந்தோடும் கசப்பதில்லை, காயிலே சுவைப்பதில்லை, தனிந்தோடும் கசப்பதில்லை. நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும். மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. மாமியார் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழி
வழியும் இல்லை. அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், நரசம் நடத்த வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், நரசம் நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கன்னியுண்டு காளையுண்டு. கேட்டு முடித்த பாடல் காதலிக்க நேரமில்லை படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடி, விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் காதலிக்க நேரமில்லை. வெல்கம் பேக் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு திரு முத்துராமன் அவர்களின் பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். அவரை பத்தி ஒரு ரெண்டு விஷயங்களை கூட நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். ராதே கிருஷ்ணா முத்துராமன் அவருடைய அப்பா எஸ் குமரேசன் ஒரு அட்வொகேட் ஆக இருந்தார். தன் மகன் கூட கவர்மெண்ட் உத்தியோகத்துல தான் சேரணும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா முத்துராமன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா மேலேயும் நடிப்பு மேலேயும் ஒரு ஈடுபாடு இருந்தது. 1947 இன்டர்மீடியட் பரீட்சையை பாஸ் பண்ணிட்டு எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெமினி ஸ்டுடியோல ஒரு நிர்வாகியா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு முத்துராமன் அவர்கள். இதுக்கு பிறகு PR&Sons சன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாக வேலை பார்க்கும்போது இயக்குனர் இளங்கோவும் அவருடைய மனைவியும் திரு முத்துராமன் அவர்களை எதேர்ச்சியாக சந்திச்சாங்க. இவரை பார்த்த உடனே இயக்குனர், அழகான முகம், நடிக்க தெரியுமா, நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க முத்துராமன் அவர்களை. அங்கதான் இவருடைய சினிமா பயணம் ஆரம்பிச்சது. அடுத்ததாக உங்களுக்கு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இந்த பாடல் நெஞ்சிலோர் ஆலயம் படத்துக்காக PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி, விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். அதன் பிறகு கோடிமலர் படத்துக்காக PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி, MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். மௌனமே பார்வையால் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையே. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லையே. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் கேட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால்
அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். கேட்டு முடித்த பாடல் கலைக்கோயில் படத்துக்காக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களும் பி சுசீலாமா அவர்களும் பாடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் தங்கரதம் வந்தது. இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ சிந்து. அண்ட் இந்த வாரம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு டேஷிங் சூப்பர் குட் லுக்கிங் அந்த காலத்தின் ஹீரோ திரு முத்துராமன் அவர்களை பத்தி.
முன்னணி கதாநாயகனாக பல படங்களில் நடித்த போதும் தன்னை முன்னிறுத்தாமல் கதாநாயகியை முன்னிறுத்தும் பல படங்களில் திரு முத்துராமன் அவர்கள் நடித்து வந்தார். மேலும் அப்போதைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த திரு எம்ஜிஆருடன் என் அண்ணன், கண்ணன் என் காதலன் போன்ற படங்கள் மற்றும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பார் மகளை பார் மற்றும் நெஞ்சிருக்கும் வரை போன்ற பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் கூட நடிச்சிருக்காரு திரு முத்துராமன் அவர்கள். தன்னோட காலத்துல அல்லது தனக்கு பின்னால் அறிமுகமான ஜெயசங்கர், ரவிச்சந்திரன் இவர்களோட கூட இரண்டாவது நாயகனாக நடிச்சு வந்தார் திரு முத்துராமன் அவர்கள். கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, தன் நடிப்பிலும் தான் நடித்த திரைப்படங்களின் மேலும் நம்பிக்கை வச்சு தன்னுடைய சினிமா மேலான பற்று எவ்வளவு ஆழமானது அப்படின்னு எடுத்து காட்டின நடிகர் திரு முத்துராமன் அவர்கள். நூற்றுக்கணக்கான படங்கள்ல பல ஹீரோயின்களோட நடிச்சிட்டு இருக்கும் போதும் முத்துராமன் காஞ்சனா அவர்களின் ஜோடி ஒரு ஹிட் பேராக அமைஞ்சது. ஹீரோ ஹீரோயினாக இவங்க ரெண்டு பேரும் நடிச்ச படங்கள் 19, ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நீங்க கேட்க போற பாடல் அனுபவி ராஜா அனுபவி. இந்த திரைப்படத்துக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் அழகிருக்குது. அதன் பிறகு சித்தி படத்துக்காக எல் ஆர் ஈஸ்வரி அம்மா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் சந்திப்போமா. மனசிலே அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ, அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போ. நாம் காணும் உலகம் கையில் வராமல் வாலிபம் எதற்காக, இங்கு கடவுள் படைத்த கலைகள் கூறும் உல்லாசம் எனக்காக, எதற்காக எனக்காக நமக்காக. அழகிருக்குது உலகிலே, ஆசை இருக்குது மனசிலே, அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போம், அனுபவிச்சா என்னடா கண்ணு அனுபவிப்போம். சந்திப்போமா இன்று, சந்திப்போமா
தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா. எதிர்காலம் இன்பமயமாக இனிமையும் துணையாக, நெஞ்சம் பணிவாக கொஞ்சம் துணிவாக சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, பற்றி சிந்திப்போமா. அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா. அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா. மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா, மணவரையில் கைப்பற்றுவோமா. மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா, மணவரையில் கைப்பற்றுவோமா. கேட்டுக்கொண்டிருப்பது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இந்த வாரம் திரு முத்துராமன் அவர்களின் ஹிட்ஸ். ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுளடா, அடிபட்டு உதவட்டு அறிஞ்சிக்கிட்டேன்டா காசேதான் கடவுளடா. ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுள், அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன்டா காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா. அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் பலராலே, பலராலே. ஓம் ரூபாய் எனவாவோம், அழுக்கு நோட்டு நமாகோம், ஓம் வெள்ளி நாளைய மகாவோம், அட்லீஸ்ட் நயா பைசாய நமாவோம். அச்சடிச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் பலராலே, தேங்காய் உடைச்சி சூடத்தை ஏற்றி தரிசனம் செய்வோம் கிடைச்சாலே. துட்டு இருந்தா டீ அடிப்பேன், இல்லாங்க டீ அடிப்பேன், சோக்கா பேசி காப்பாத்து பாக்கெட் அடிப்பேன். துட்டு இருந்தா டீ அடிப்பேன், இல்லாங்க டீ அடிப்பேன், சோக்கா பேசி காப்பாத்து பாக்கெட் அடிப்பேன். டவடிப்பேன் டைவடிப்பேன், டவடிப்பேன் டைவடிப்பேன்.
அடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைத உன்ன நோட்டால் அடிப்பேன். அக்காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, அக்காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரை காசேதான் கடவுளடா. அடிபட்டு உதவட்டு அறிஞ்சிக்கிட்டேன்டா, காசேதான் கடவுளடா. முடித்த பாடல் காசேதான் கடவுளடா. இந்த படத்துக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், கே வீரமணி அவர்கள், ஏ எல் ராகவன் அவர்கள் பாடி, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் ஆண்டவன் தொடங்கி. வெல்கம் பேக் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்து. இன்னைக்கு திரு முத்துராமன் அவர்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். திரு முத்துராமன் அவர்களுடைய இறுதி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெட்டை வேஷத்துல நடிச்ச போக்கிரி ராஜா. இந்த படத்துல வில்லனாக நடிச்சாரு திரு முத்துராமன் அவர்கள். இந்த படத்தோட ஷூட்டிங் மைசூர்ல முடிச்சு அக்டோபர் 1981 1000 முத்தங்கள் அப்படின்ற ஒரு படத்தின் படப்பிடிப்புக்காக ஊட்டி வந்தார் முத்துராமன் அவர்கள். அப்போ ஒரு நாள் காலை ஜாகிங் போகும்போது திடீர்னு நெஞ்சுவலி வந்து இவர் கீழே விழுந்தார். பக்கத்திலேயே ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த மூன்றாம் பிறை இந்த படத்தின் குழு இவரை பார்த்து அப்படியே கீழே விழாம தடுத்து உடனே டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்களாம். உடனே டாக்டரை வரவேச்சும் திரு முத்துராமன் அவர்கள் மாரடைப்பினால காலமானார். இவருக்கு அப்போ 49 வயசு மட்டுமே. இந்த சின்ன வயசுல காலமான திரு முத்துராமன் அவர்கள் தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடிச்ச திரு முத்துராமன் அவர்கள் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனசுல ஒரு நிலையான இடம் பிடிச்சு ஒரு ஹீரோவாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக உங்களுக்கு மயங்குகிறாள் ஒரு மாது. இந்த படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி விஜயபாஸ்கர் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் சம்சாரம் என்பது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் குணம் ஒன்றான முல்லை. குணம் உண்டான முன்
பிரம்மதேவன் பதினாறு வயது கோலம் படைத்தானே பிரம்மதேவன் பதினாறு வயது கோலம் இது யார் மீது பழிவாங்கும் சோதனை உன்னை காண்போக்கு சுகமான வேதனை படைத்தானே பிரம்மதேவன் பதினாறு வயது கோலம் கண்ணாடி நீ பார்க்கும் கண்ணாடியா இல்லை உன்னே நீ அது பார்க்கும் கண்ணாடியா நீ இன்றி வானத்தில் நிலவேதடி அது உனை பாடும் தாலாட்டு நீலாம்பரி இது யார் மீது பழி வாங்கும் சோதனை உனை காண்போர்க்கு சுகமான வேதனை படைத்தானே பிரம்மதேவன் பதினாறு வயது கோலம் காணாமல் போனானடி அந்த ரவிமாறன் கண்டாலும் தொலைந்தானடி உன்னை ரவிவர்மன் காணாமல் போனானடி அந்த ரவிமாறன் கண்டாலும் தொலைந்தானடி இது கோடியில் ஒருத்திக்கு வாய்க்கின்றது அது கோடான கோடியை ஏய்கின்றது ஒரு அருள் வேண்டி நான் கேட்பேன் தேவனை இனி தினந்தோறும் வர வேண்டும் சுகவேதனை படைத்தானே பிரம்மதேவன் பதினாறு வயது கோலம் இது யார் மீது பழிவாங்கும் சோதனை உன்னை காண்போர்க்கு சுகமான வேதனை கேட்டு முடித்த பாடல் எல்லோரும் நல்லவரே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் வி குமார் அவர்களின் இசையில் புலுமை பித்தன் அவர்களின் வரிகளில் படைத்தானே பிரம்மதேவன். வெல்கம் பேக் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. திரு முத்துராமன் அவர்களின் பாடல்களை கேட்டோம். அவரை பற்றி ஒரு ரெண்டு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. முத்துராமன் அவர்கள் காலமான பிறகு அவர் பேரை கொடிக்கட்டி காப்பாற்றுறதுக்காக அவருடைய மகன் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் நிறைய படங்களில் நிறைய கதாபாத்திரங்களில் நடித்து நம்மளை வந்து மகிழ் வச்சிருக்கார். அதன் பிறகு அவருடைய பேரன் கௌதம் கார்த்திக் கூட இப்போ தமிழ் சினிமா வந்து கலக்கிட்டு இருக்காரு. அடுத்த வாரம் இன்னொரு பிரபலமான செலிபிரிட்டியை பத்தி பேச போறோம், அவர்களுடைய பாடல்களை கேட்க போறோம், இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு இந்த வாரம் ஷோ பிடிச்சதா, நான் பிளே பண்ண பாடல்கள்லாம் பிடிச்சதா, தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. சாரேகாமா தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until we meet next time, this is RJ Sindhu signing off right here on Saregama Win Weekend Classic Show.